நடுத்தர குடும்பத்துல ஏழை குடும்பத்துல பிறந்திருக்கக்கூடிய விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய சில குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வறுமையின் காரணமாக தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சு அதுக்கு வந்து வட்டிக்கு போயிட்டு அஞ்சு சவரன் கூட்டுறவு வங்கியில அஞ்சு சவரன் கடன் வாங்குறான் தள்ளுபடி என்ன எவ்வளவு நம்மால அப்பா எனக்கு இந்த கடங்கடெல்லாம் வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல என்ன விட்டு நாளைக்கே போய் வாங்கிருங்க வரப்போது நம்மாச்சு நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு ரொம்ப சோகப்படுறீங்க கடன் வச்சிருக்கக்கூடிய நன்றி போன் வர அத்தனை கடனும் முழுமையாக திமுக ஆட்சிக்கு வந்தா அதை ரத்து செய்யும் ஏன் இந்த ஃபீலிங் ஒண்ணு இல்லப்பா நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறே தெரியலடா ஒண்ணும் பண்ண வேண்டாம் அது தானா நடக்கும் after video கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகை கடன்களில் 35 லட்சம் பேருக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது என கூட்டுறவுத்துறை அறிவித்திருக்கிறது ஏனுங்க ஆபீசர் மூஞ்சில கோல் போடுறீங்க அதுல முக்கியமான பேப்பர் இல்லையா நான் டூட்டில ரொம்ப செட்டு புரியுதா கூட்டுறவு வங்கியில அஞ்சு சவரன் கடன் வாங்குறான் தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க வரப்போது நம்மாச்சு 35 லட்சம் பேருக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது என கூட்டுறவுத்துறை அறிவித்திருக்கிறது வாழ்க்கையில உனக்கு நிறைய அனுபவம் என்ன பாதுரை ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டேன் தியாகம் தான் உன்னை உயர்த்தும் அப்பாதுரை தலைவர் இன்னொரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு மாணவர்கள் இப்ப வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடன் அனைத்தையும் நான் தள்ளுபடி செய்யறேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம் இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம் வேலை வேணா போ திமுகவின் மாவட்ட செயலாளர்களால் தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா ஆனா இந்த குறுகிய காலகட்டத்தில் குறிப்பாக இந்த மாநில அரசினுடைய இன்டர்ஃபரன்ஸ் மிக குறிப்பாக அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் இவர்கள்னால தான் சட்டம் ஒருங்கு சீர்கேடு ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் நாங்க என்ன வேணும்னா செய்யறோம் வேற வழி இல்லடா கண்ணா அதாவது நாமளை பத்தி நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தவர் பட் எங்களை பொறுத்த முடியல தமிழ்நாட்டில் பொறுத்த எங்கள் கட்சிக்காரங்களுக்கு இருக்க குறையே இப்போ இருக்கிற குறையே நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்துட்டோன்ற ஃபீலிங்கே எங்கள் ஆளுங்களுக்கு கிடையாது என்னை பார்க்கவே இல்லை நீ டேய் நீ என் மேலே மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா நான் ஆளுங்கட்சியாக வந்துட்டோன்ற ஃபீலிங்கே எங்கள் ஆளுங்களுக்கு கிடையாது கேட்ட பத்தியா அது தாண்டா என்ன கொள்ளுது தலைவர் சென்றார் போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது அரசு அது அலுவலகத்துக்கு போகக்கூடாது எந்த ஒரு விதமான மனுவாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக தான் போனோம் நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக தான் போனோம் வேப்பங்குப்பத்தில் திமுக பிரமுகர்கள் கொடுக்கும் நெருக்கடி தாங்க முடியவில்லை என்றும் பணியின் போது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று திமுக பிரமுகர்கள் மிரட்டுவதால் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் வருவதாக காவல் உதவி ஆய்வாளர் வெளியிட்ட ஆடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு வாரம் ஆச்சு அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா ஏண்டா ஏ கரெக்ட் இந்த